எக்ஸலண்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்ம புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் உண்மையான அறிவு கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்தும் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் அப்படின்னா, மற்ற விஷயங்களோட, மற்ற பொருட்களோட, மற்ற மனிதர்களோட, மற்ற உயிர்களோட நம்ம ஒட்டி உறவாடி தகராறு பண்ணாமல் வாழ்க்கையை நடத்துறது, அதுதான் கோஆர்டினேஷன். முதல் கோஆர்டினேஷன் எங்கே நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளார ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அப்போ தான் நம்ம யாருக்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம கற்றுக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ளார முதல்ல அங்கே ஸ்டார்ட் ஆகணும். எப்படின்னா, கோஆர்டினேட் யுவர் மைண்ட், வேர்ட் அண்ட் ஆக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் சொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இந்த வேலையை கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த டைமில் வேறு ஏதோ வேலை இருக்குது, பண்ண வேணான்னு உங்கள் மைண்டு சொல்லுது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதனால் என்னங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு, சரிங்க நீங்கள் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவெல்லாம் வந்துட்டான், இதை பண்ணுறதுக்கெலாம் நமக்கு டைம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வார்த்தையால் சொல்லிட்டோம், ஆனால் அதை செய்யாமல் விட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய லேர்னிங் பவர் போக 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 ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகும். அதனால் உங்களால் போக முடியாதுன்னா, ஐயா நான் இந்த வேலையால் என்னால் போக முடியாது, அங்கேயே அந்த வார்த்தையிலேயே நம்ம அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கணும், நமக்குள்ளார பிடிக்கலை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட, இல்லைங்க எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் உங்களுடைய எண்ணங்கள், என்ன எண்ணங்கள் வருதோ அதை பேச கற்றுக்குங்க, என்ன பேசுகிறீங்களோ அதை செயல்படுத்த கற்றுக்குங்க. இந்த கோஆர்டினேஷனை முதல்ல கொண்டு வரணும். உடனே நீங்கள் கேட்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது மேக்சிமம் இப்படித்தான் நீங்கள் இருக்கணும். ஸோ ஒரு விஷயம் 80% உங்களால் முடியுதுனாவே அது சரின்னு தான் அர்த்தம். ஸோ 80% இந்த மாதிரி இருங்க, எக்ஸப்ஷன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது பண்ண முடியாது, இந்த மாதிரி கரெக்டாக நம்ம நினைக்கிறத பேச முடியாது அப்படின்னா, நீங்கள் அதை எக்ஸப்ஷனில் வச்சுக்கோங்க. ஏதோ 1/1000 அந்த மாதிரி தப்பி போகிறது, அதுக்காக ஒரி பண்ணிகிட்ருக்காதிங்க. ஆனால் மேக்சிமம் உங்களுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு வாங்க. ரெண்டாவது, coordination with co-students and co-people and co-life. நம்ம உங்களுடைய அப்பா அம்மா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், உங்கள் கூட படித்தவங்க இப்போ யார் கூட எத்தனை பேர் வந்து உங்கள் கூட டச்சில் இருக்காங்க, அவங்கள எத்தனை பேர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள். விரல் விட்டு எண்ணிடலாம். அதுவும் இன்றைக்கி இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால சும்மா அப்பப்போ மெசேஜ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையாலுமே நம்ம கூட படித்தவங்கள, இப்போ என் கூட படித்தவங்கள நான் பார்க்குறதுங்கிறதே அரிதாக இருக்குது. வருஷத்தில் ஒரு முறை பார்க்குறது அரிதாக இருக்குது. இதே நிலைமை தான் படிக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் ஏற்படும். இன்றைக்கி நம்ம கிளாஸில் 35 பேர் இருக்கோம். இந்த 35 பேர் நம்ம நிறைய பேரை வந்து அவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு எதிரியாக பாவிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி தயவு செஞ்சு இருக்காதிங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நண்பர் தான். எதிர்காலத்தில் நம்ம அவங்கள பார்க்கவே முடியாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவர் வேற எங்கேயோ வேலை பண்ணுவார், நம்ம வேற எங்கேயோ வேலை பண்ணலாம். அதனால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு அவனை மீறி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதிரியாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய முயற்சியை போடுறீங்க, அதுக்குண்டான ரிசல்ட் வரப்போகுது. அவர் அவருடைய முயற்சியை போட போகிறாரு, அதுக்குண்டான ரிசல்ட் வரப்போகுது. இதுக்காக நம்ம வந்து அவரை பகச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து பெரிய ஆளாகணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தர் கூடையும் நம்ம இன்னைக்கு நம்ம யார் கூடலாம் நம்ம வந்து பேசுறதுக்கோ இல்லை அவங்க கூட வேலை பண்ணுறதுக்கோ சந்தர்ப்பம் கிடைக்குதோ, அவங்க எல்லோரு கூடையும் முழுமையாக கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். அடுத்தது, யார் நல்லது பண்ணியிருந்தாலும் சரி மனசார பாராட்டணும். இப்போ நானும் என்னுடைய நண்பனும் ஒரே வேலையை செய்கிறோம்,
யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. நான் சரியாக பண்ணலை, அப்போ கூட நான் என்ன பண்ணும், யார் சரியாக பண்ணாங்களோ அவங்க கை குலுக்கி வெரி குட் அப்படி சொல்லணும். நாலு பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்க, நீங்கள் நண்பர்கள் ஓடுறீங்க, யாராவது ஒருத்தர் முன்னால் போய்ட்றாரு, நீங்கள் பின்னால் வரீங்க, முதல்ல என்ன பண்ணும், அவருக்கு போய் கை கொடுக்கணும், சந்தோஷமாக கை கொடுக்கணும், எப்பா சூப்பரா நீ நல்லா பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ எல்லா இடங்கள்லேயும் ஒருத்தரே ஜெயிக்க முடியாது, நம்மளே ஜெயிச்சிட்ருக்க முடியாது, சில நேரங்களில் நம்ம தோல்வி அடையிறோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அன்னைக்கு நம்மளுடைய மனநிலை, அன்னைக்கு சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்வி நடக்கும். இன்றைக்கி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோங்கிறதுனால டெய்லி தோல்வி அடைவோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் ஜெயிச்சாருங்கிறதுனால நாளைக்கும் ஜெயிப்பான்ற அர்த்தம் கிடையாது. அதனால் யார் ஜெயித்தாலும் சரி, நம்ம நல்லா படிக்கலை ஆனால் ஒருத்தர் நல்லா படிக்கிறார், முதல்ல போய் அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணும், வெரி குட் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவர் கங்க்ராச்சுலேட் பண்ணி அவர் கூட நம்ம அதிகம் உறவாடணும், அவர் கூட அதிகம் கற்றுக்கணும். ஸோ இதை நம்ம கற்றுக்கணும். அடுத்தது ப்ராக்டிஸ் டீம் ஒர்க். எந்த வேலையை பண்ணாலும் நான் தனியாக பண்ணால் நல்லா பண்ணுவேன், இவங்களாம் இருந்ததுனால தான் நல்லா பண்ண முடியல அப்படி நினைக்காதீங்க. எல்லோரு கூடையும் சேர்ந்து பண்ணினாலும் நல்ல ரிசல்ட் வர்றது வரலை அப்படின்னா ஏதோ ஒரு நுணுக்கம் அந்த இடத்துல, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கணுமே ஒழிய நானாக பண்ணியிருந்தேன்னா நல்லா பண்ணுவேன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருக்கவே இருக்காதிங்க. பத்து பேர் இருக்கிற இடத்துல ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் யாருக்குமே அலுப்பு இருக்காது, யாருக்குமே கஷ்டம் இருக்காது, அந்த வேலை சீக்கிரமாக முடியும். இன்னொரு நாளைக்கு அந்த வேலையை பண்ணலான்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒருத்தரே கஷ்டப்பட்டு பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் அடுத்த நாள் அந்த வேலையை நினச்சாவே பயமாக இருக்கும், ஐயோ அது பெரிய வேலைங்க, சாதாரணமான வேலையில் அது இப்போ என்னால் பண்ண முடியாது, அப்படி ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்கள உங்கள் கூட இணைச்சி வேலை பண்ண கற்றுக்குங்க. இல்லை மற்றவங்க ஒரு வேலை பண்ணுறாங்க, உங்களை அவங்க கூட இணைச்சி ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி இப்போ வீட்டில் இருக்கோம், இப்போ அம்மா வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம், அப்பாவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம், தம்பிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை யார் கூட வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் இப்படி பண்ணேன் இப்போ சரியாக நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் உரிமை இருக்குது. ஆனால் அடுத்தவங்களை போய் நீ இப்படியே தான் பண்ணணும், நீ இப்படி பண்ணலன்னா நீ கெட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, சரிங்களா? அதனால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எதிரில் இருக்கிறவர் அதை கேட்டு சரி நானும் இப்படியே நடந்துக்கிறேன்னா ஓகே, நடந்துக்கலைனாலும் ஓகே தான், புரியுதுங்களா? உடனே அவர் எதிரி, ஆ நான் சொன்ன நீ கேட்கலல்ல, நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை, அப்படி ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது. சார் இதெல்லாம் எதுக்காக, இதெல்லாம் எதுக்காகன்னா நம்மளுடைய மைண்ட் அப்போ தான் அமைதியாக இருக்கும், மற்றவங்களோட நிறைய கோஆர்டினேஷன் ஈஸியாக பண்ண முடியும். அப்படி ஈஸியாக பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட அப்சர்வ் பண்ண முடியும், ஒவ்வொருத்தருடைய சிறப்புத்தன்மைகளை நம்ம கவனிக்க முடியும். அந்த மாதிரி கவனிச்சோம்னாவே இந்த உடல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நாலேஜை கேதர் பண்ணும். அதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட் எஜுகேஷன். ஓகே, இப்போது நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.